ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரஷ்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேத்தி சப்பாத்தி, இதுக்கு முதல்ல மேத்தி, வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு 400 கிராம், 1/2 கிலோ அளவுக்கே இருக்கும் கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி, இந்த கழுகி கட் பண்ணி வச்சுருக்க கீரை இதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி மாவுக்கு, சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தால் போதும். ஒரு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம இனி இதை சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், மாவு உருட்டி எடுத்தாச்சு. நல்லா திரட்டிக்கலாம். நம்ம நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே தான். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா வேற வழியே இல்லை, சாப்பிட்டே ஆவாங்க. அதில் இனி போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது முட்டைக்குழம்பு கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.